ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவேப்பிலை புள்ளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி அவச்ச மொச்சை தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் கத்திரிக்காய் தேவையான பொருட்கள் கடாய் சூட ஏறினதும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிள்ளைய நல்லா வதக்கும்போது நம்மளோட குழம்போட சுவை அதிகமாக இருக்கும் கருவேப்பிலை நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதக்கின கருவேப்பிள்ளையை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விடலாம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கும்போது நம்மளோட குழம்போட மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும் அது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சம் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு அதை நம்ம பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயம் மணத்தக்காளி விதையை கொஞ்சம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிய விடலாம் அது பொறிஞ்சதும் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் அது கூட நம் குழம்புக்கு தேவையான வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூட கொஞ்சம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வதங்கிட்டிருக்க வெங்காயம் தக்காளி கூட பிடிச்சி வச்சுருந்த கருவேப்பில்லை பொடியையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் குழம்போட சுவை நல்லாயிருக்கும் குழம்புக்கு தேவையான பெருங்காயப் பொடியும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை நாலாக நான் கீறி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ரெட் சில்லி பவுடர் உப்பு அதை சேர்த்து நான் பேஸ்ட் மாதிரி தடவி வச்சுருக்கேன் கத்திரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கி விடலாம் அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கப் வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க விடலாம் அது கூட அவிச்சு வச்ச மொச்சையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த புளியையும் நம்ம சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் குழம்பு மூடி கொதிக்க விடலாம் தேவையான கருவேப்பிள்ளை குழம்பு தயார் இது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து இந்த குழம்பு இறக்கி விற்கலாம் அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க